ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன் தக்ஷி. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, அரேபியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா எல்லாமே அரைச்சி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ராஜன் ஆர் அப்படிங்கிறவங்க சிக்கன் பிரியாணி ரெசிபி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்பான ரெக்வஸ்ட், என்னென்னா இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நாம இப்போ ரெசிபியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு, ஒரு பிரியாணி இலை, 6 கிராம்பு, ஒரு ஜாவித்ரி, ஒரு பட்டை, 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மசாலாவுக்கு. இவ்வளோத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, நல்ல மணமும் வந்துடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1/2 கிலோவுக்கும் அதிகமாக தான் நான் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் கத்தி வச்சு கீறி வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதில் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமனோட தோலை வந்து நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் துருவி ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதோட ஜூஸையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 லெமன் ஜூஸ் போதும். இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு அந்த சிக்கன் பீசஸில் நம்ம தடவிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா தடவி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர பட்டை, ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசி மசாலா ஆட் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா எல்லா மசாலாவுமே கருகிடும். இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை கீறி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீல வாக்கில். அதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணதும் ஃப்ளேமாக ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன் பீசஸ், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இது போல் எல்லாத்தையுமே நல்லா விரித்து வைங்க. மீதி ஏதாவது மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் பீசஸை திருப்பி போட்டுடுங்க. எல்லா பீசஸுமே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் நரம்புற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20-25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லா சிக்கன் பீசஸையுமே வெளியில் எடுத்துடலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பீசஸையும் எடுத்தாச்சு. இப்போ நான் கூடவே எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டிய இருக்கும். இங்கே வந்து நம்ம சிக்கன் பீசஸ்லாம் வேக வச்சுருக்கிறதுனால தண்ணி காணாது, அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி ரெடி பண்ணும்போது எப்போவுமே அரிசியை விட தண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா குக்காகி வரும். அரிசியும் தண்ணியும் சமளவில் இருந்துச்சுன்னா சரியாக குக் ஆகாது.
கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரேபியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியில் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த காஞ்ச எலுமிச்சப்பழம் தான். ஒரு காஞ்ச எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஞ்ச எலுமிச்சப்பழம் இல்லைன்னா ரெண்டு ஸ்லைஸ் கட் பண்ண எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், ரெண்டு இல்லைனா மூணு ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் ரெண்டையுமே கணக்கு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு வெயிட் கல் எடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ பிரியாணி நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ பிரியாணி குக் ஆகிடட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினதும் கொஞ்சமாக பாதாமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வறுத்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து வறுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். இப்போ வறுபட்டுடுச்சு. அது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை பபுள்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் கூட கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் பீசஸ், அதை எல்லாத்தையுமே இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பிரியாணி மசாலா தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கையில் எடுத்துகிட்டு இது போல் எல்லா சிக்கன் பீசஸ்லையும் இது போல் தூவி விட்டுடுங்க. அப்போ இன்னமும் நல்லா சிக்கன் பீசஸில் மசாலா நல்லா டிப் ஆகும், அண்ட் ரொம்பவே வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸை எல்லாத்தையுமே குக் பண்ணிடலாம். அடிக்கடி சிக்கன் பீசஸை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கனோட மேல் பகுதி எல்லாமே ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக அழகாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லாவே சிக்கன் பீசஸ் வெந்து அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு, ரொம்பவே வாசனையாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா கம கமனி வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிடலாம். அது கூடவே வறுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸ், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். நான் பிரியாணிக்கு சைடிஷாக தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே நான் இன்றைக்கி பிரியாணியை சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ பிளேட்டில் நம்ம பிரியாணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பீசஸையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக கம கமனி நம்ம அரேபியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போலவே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு கிரேவி ரெடி பண்ணல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெடி பண்ணிக்கோங்க. கிரேவி இல்லாமலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.